நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனலில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோங்க. என்னென்னா, மாம்பழம் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த மாம்பழங்க, நல்லா இனிப்பாக இருக்கிற மாம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேங்க. லைட்டாக, ரொம்ப லைட்டாக தண்ணி எடுத்துக்கணுங்க, நிறையா சேர்க்கக்கூடாது. ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து தாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாம்பழத்துலேயே கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. எப்பயுமே யூஸ்வலாக நம்ம கேசரி பண்ணும்போது நம்ம எந்த கப்பில் வந்து ரவா வந்து மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் 2 கப் வந்து சுகர் எடுப்போம், 3 கப் வந்து தண்ணி எடுப்போங்க. நான் இந்த கிளாஸில் தான் இன்றைக்கி மெஷர் பண்ணியிருக்கேன் ரவாவை. இந்த கப்பில் வந்து நான் வந்து சுகர் எடுத்துக்க போகிறேங்க. ரெண்டும் ஒரே சைஸ் கப்பு தாங்க. எப்பயுமே நான் 2 கப் சுகர்னு சொன்னேன்ல, பட் வந்து இங்கே நம்ம மேங்கோ சேர்க்குறனால அதுவே சுகர் அதிகமாக இருக்குன்றனால நான் 1 கப் தாங்க எடுக்க போகிறேன். அப்புறம் கொஞ்சம் முந்திரி திராட்சை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம மேங்கோ கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டேங்க. அதில் வந்து இப்போ ஒரு 2 டீஸ்பூன் கீ சேர்க்க போகிறேங்க. ஃபர்ஸ்ட்டு முந்திரி திராட்சையை வந்து நம்ம வறுத்தெடுத்துடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முந்திரி அப்புறம் கலர் மாறிடும் ரொம்ப சீக்கிரமாக. இப்போ பாருங்கள், திராட்சையும் நல்லா குண்டு குண்டாக ஆகிடுச்சு, முந்திரியும் நல்லா செவந்துருச்சுங்க. இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாங்க ஒரு பிளேட்டில். இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை போட்டு வறுத்துடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் ஒரு 3 மினிட்ஸ் வந்து கிண்டி விட்டால் போடுங்க. ரவையில் எந்த டிஷ்ஷு செஞ்சாலுமே அதை வறுத்துட்டு செஞ்சாதாங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா வறுபடணுங்க. அந்த ரவையோட வாசம் வந்து வரும்போது தான் நம்ம அதை ஸ்டவ்லேருந்து எடுத்து வெளில வைக்கணுங்க. இப்போ பாருங்கங்க, லைட்டாக கலர் மாதிரி நல்ல ஸ்மெல் வருதுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க போகிறேங்க. இப்போ ரவை வறுத்து எடுத்துட்டோங்க. இப்போ வந்து ரொம்ப கொஞ்சமாக கீ சேர்த்துப்போம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம வந்து மேங்கோவை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை வந்து இப்போ நம்ம கீழே சேர்த்துடலாங்க. சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் மெஷர் பண்ண கப்பில் 3 கப் தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாங்க. இது வந்து கொதி வரட்டுங்க. இப்போ பாருங்கங்க, நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து இதில் சேர்த்துடலாங்க. சேர்க்கும் போது பொறுமையாக அப்படி கிண்டி விட்டுட்டே சேருங்க, இல்லைன்னா குட்டி விழுந்துருங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்கங்க. தண்ணியில் ரவை வந்து நல்லா வேகட்டுங்க. இப்போ பாருங்கங்க, தண்ணியை நல்லா ரவெல்லாம் இழுத்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை வந்து சேர்த்துக்கலாங்க. சுகர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சுடுங்க. நம்ம தண்ணியில் வந்து ரவை சேர்த்தது ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு, நல்லா வந்து இழுத்துக்குச்சு. இப்போ சர்க்கரையும் பாருங்கள், நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நல்லா கரைஞ்சி வருது பாருங்கள். இப்போ பாருங்கங்க, சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மேங்கோ பியூரியை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. எவ்வளோ சூப்பரான கலரில் மாற போதுன்னு பாருங்கள் நம்ம கேசரி. ஸ்மெல்லே ரொம்ப எம்மியாக இருக்குங்க. நம்ம மேங்கோ பியூரி சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா கலந்து விடுவாங்க, எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி. நம்ம பாருங்க, எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்காம எவ்வளோ சூப்பரான கலர்ல வந்திருக்குன்ட்டு.
மேங்கோ எப்பயுமே சம்மர்னாலே நம்ம வீட்டில் அதிகமாக இருக்குங்க. ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்க போர் தான் அடிக்கும். இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. வாசத்துக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை சேர்த்து போங்க. இப்ப நம்ம ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்ப நெய்யை நல்லா வதக்கி விட போறோம் ஒரு 5 மினிட்ஸ்ங்க. அப்பதான் அந்த கேசரியோட ஸ்மெல் சூப்பரா வர ஆரம்பிக்கும்ங்க. இப்ப இன்னும் ஒரு 2 ல இருந்து 3 டீஸ்பூன் ghee சேர்த்து போங்க. சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம நெய் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி இருக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணப் போறோம். ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான எம்மியான மேங்கோ கேசரி இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப எம்மியாக இருக்குங்க. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.